ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட பிளாஸ்டிக்கை எதுக்காகலாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு, இந்த பிளாஸ்டிக்னா என்ன? அதிக அளவிலான சிந்தட்டிக் இல்லை செமி சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஒரு மிக்சர் தான் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதோட கெமிக்கல் நேம் பாலிஎத்திலின், ஷார்ட்டாக பிஇன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக்கில் அதிக அளவிலான நச்சுத்தன்மை வாய்ந்த நிறைய வாயுக்களும் மூலக்கூறுகளும் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ஏன் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நான் பயோடிக்ரேடபிள் மெட்டீரியல். அதாவது இதுக்கு மக்கும் தன்மை கிடையாது. இதை எவ்வளோ நாள் ஒரு இடத்துல நீங்கள் போட்டு வச்சிங்கனாலும் இது அப்படியே தான் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த மெட்டீரியல் அப்படியே தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கோட இரு முக்கியமான நிலைகள் தான் தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அண்ட் தெர்மோசைட்ஸ். தெர்மோபிளாஸ்டிக்ஸ்னால் என்னென்னா, ரொம்ப வீக்கான பாலிமர் செயின்ஸ் ரொம்ப லென்த்தியாக ஒன்றோடு ஒன்று பைண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் இந்த தெர்மோபிளாஸ்டிக்ஸ். இந்த தெர்மோபிளாஸ்டிக்ஸை எரிக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக உருக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள், பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ். இந்த வகையான பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அடுத்தது தெர்மோசைட்ஸ். இந்த தெர்மோசைட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கர் அண்ட் பிக்கர் செயின்ஸ் ஒன்றோடு ஒன்று கிராஸ் லிங்கில் பைண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதை மேனுஃபேக்சர் பண்ணும்போதே இது ரொம்ப ஹீட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. அதனால் இதை உருக்கும் போது இது ஷேப்பில் இருந்து மாறாது. ஸோ இதை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க நான்ஸ்டிக் தவா தான் இந்த தெர்மோசைட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் ஒரு விளைநிலத்தில் போட்டிங்கன்னா, இதிலிருந்து வெளிவர சில நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் அந்த மண்ணோட வளத்தை ரொம்பவே பாதிக்கும். அடுத்ததாக, இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை நம்ம ஒரு குளத்துலேயோ இல்லை ஆறுகள்லேயோ போடும்போது இதிலிருந்து வெளிப்படுற சில நச்சுக்கள் அந்த நீரை ரொம்பவே மாசடைய செய்யுது. இந்த தண்ணி கடலில் போய் கலக்கிறதுனால இது ஒட்டுமொத்த கடல் நீரையும் மொத்தமாக மாசுபடுத்துது. இதனால் கடல் வாழ் உயிரினங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை கடல் வாழ் உயிரினங்கள் தெரியாமல் சாப்பிட்றும்போது இது அதோட தொண்டையிலேயோ இல்லை வயிற்றுலேயோ போய் சிக்கி அந்த உயிரினத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அடுத்தது ஏர் பொல்யூஷன். நம்ம பிளாஸ்டிக்கை எரிக்கும்போது அதிலிருந்து பிளாக் கார்பன்ற ஒரு கேஸ் வெளியே வரும். இந்த கேஸை நம்ம ஸ்மெல் பண்ணுறதுனால நமக்கு நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கான அதிகளவிலான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக, நான் நிலத்தடி நீர்மட்டம் இந்த பிளாஸ்டிக்கால் ரொம்பவே பாதிக்கப்படுது. நம்ம ரொம்ப நாளாகவே ஒரு பிளாஸ்டிக் கார்பேஜை ஒரு நிலத்தில் போட்டு வைக்கிறதுனால அது மழைநீர் வழியாக நிலத்துக்குள்ளே ஊற ஆரம்பிக்குது. இதனால் அது நிலத்தடி நீர்மட்டத்தோட தன்மையை ரொம்ப அதிக அளவில் பாதிக்குது. அடுத்ததாக, இந்த பிளாஸ்டிக்கால் நமக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்றதை பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக்கில் ஒரு முக்கியமான நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கெமிக்கல் இருக்குது. அதுதான் பிஸ்ஃபெனால் ஏ. இது ஷார்ட்டாக பிபிஏன்னு சொல்லுவாங்க. இந்த பிபிஏவால் நம்மளோட பிளட் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாயிருக்குன்னு ஒரு ஆய்வோட முடிவுகள் சொல்லுது. இந்த ஆய்வில் இரண்டு குழுக்களில் நபர்களை பிரித்து, ஒரு குழுவை சேர்ந்தவங்களை கிளாஸ் பாட்டில்ஸ்லேயும் இன்னொரு குழுவை சேர்ந்தவங்களை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லேயும் தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த தண்ணியை குடித்த 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் லெவலை செக் பண்ணியிருக்காங்க. இதில் கிளாஸ் பாட்டிலில் குடித்ததை விட பிளாஸ்டிக் பாட்டிலில் குடித்தவங்களோட பிபி 4.5 mm அளவுக்கு அதிகமாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு. நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் எடுத்துக்கக்கூடிய தண்ணியில் இந்த பிளாஸ்டிக்ஸோட துகள்கள் சொல்லக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது நம்ம குடிக்கக்கூடிய 1 லிட்டர் தண்ணியிலையும் 10.2 மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிபிஏவோட சைட் எஃபெக்ட்ஸ் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது சீக்கிரமாக பருவமடைதல், நீர்க்கட்டி பிரச்சனைகள், இல்லை கரு உருவாமை, இல்லை கருவோட வளர்ச்சியில் மாற்றங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த பிபிஏவால் ஏற்படுது. ஃபுட் அண்ட் வாட்டர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே இந்த பிளாஸ்டிக்கை நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்ம என்வரான்மெண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ ஒட்டுமொத்தமாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளாஸ்டிக்கை நம்ம லைஃப்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ.